அனைவருக்கும் மொசில்லா தமிழ்நாடு அமைப்பின் மொசில்லா தமிழ் குழுமம் சார்பாகவும் விழுப்புரம் லக் சார்பாகவும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே 2020க்காக நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொசில்லா லோக்கலைசேஷன், அதாவது மொசில்லா தமிழாக்கம், சுருக்கமாக மொசில்லா எல்டன் என்று கூட சொல்லலாம். எதுக்காக இந்த மொசில்லா எல்டன் இருக்கு, அதை எப்படி பண்ணுறது, அதுக்கான கருவிகள் என்ன, அதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இந்த காணொலியில். லோக்கலைசேஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, என்னென்ன கருவிகள் இருக்குது, எவ்வளோ சுலபமாக பண்ணலாம், எப்படி பிழை இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல லோக்கலைசேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அதை நம்ம மொழிக்கு அவைலபிளுக்கு கொண்டு வர்றது, அதாவது நம்ம தாய்மொழியில் அதை மாற்றி அமைக்கிறது தான் லோக்கலைசேஷன்னு சொல்கிறோம். அடுத்ததாக மொசில்லா லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன் பற்றி பார்த்தாச்சு, மொசில்லாவில் உள்ள ப்ராஜெக்ட்ஸை நம்ம எப்படி லோக்கலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மொசில்லாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது காமன் வாய்ஸ் பொதுக்குரல்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசராக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸ் சென், சப்போர்ட் மொசில்லா, சுருக்கமாக ஸ்மோன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய திட்டங்கள் மொசில்லாவில் இருக்குது. இதெல்லாம் எவ்வாறு மொழிபெயர்க்கலாம்னு பார்ப்போம். மூன்றாவதா லோக்கலைசேஷனோட டூல்ஸ் பற்றி பார்ப்போம். பொதுவாக லோக்கலைஸ் மொழிபெயர்க்கிறது வந்து தமிழில் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் ஓகே, டைப்ரைட்டிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இ கலப்பைன்ற டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கலாம். சப்போஸ் எனக்கு தமிழ் தெரியும் பட் தமிழ் டைப்ரைட்டிங் தெரியாது அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நிறைய வெப்சைட் வந்து நம்ம தமிழில் ஈஸியாக டைப் பண்ணுறதுக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, கூகுள் நம்ம லாங்குவேஜ் டூலாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டில் போயிட்டு நம்ம தமிழ் டைப்பிங் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய இது வந்துடுது. நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி எடுப்போம், இஎன்என்ஏ என்ன பண்ணுற, பிஏஎன்ஆர்ஏ அப்படின்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு தமிழில் மாற்றி அவங்களுக்கு தமிழ்லேயே அனுப்புது. அதே போல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் முக்கியமான ஒன்று கூகுள் லாங்குவேஜ் டூல். இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமல் நம்ம மொழிபெயர்க்கும் போது ஒரு சின்ன சின்ன பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பிழைகளை கரெக்டாக சரி செஞ்சு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்கறதுக்கு தான் அந்த கூகுள் லாங்குவேஜ் டூல் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் மொழிபெயர்க்கிறதுக்கு இந்த கருவிகள்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நாம் இப்போ வந்து எப்படி வந்து மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறதையும் வெப்சைட் வந்து எப்படி போகிறதுங்கிறதையும் நேராக பார்க்கலாம். லோக்கலைசேஷன் எப்படி பண்ணலாம், அதாவது மொசில்லாவோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி லோக்கலைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவங்க வந்து லோக்கலைஸ் பண்ணுறதுக்காக உள்ள வச்சிருக்க ஒரு வெப்சைட்டோட பேர் தான் வந்து மொசில்லா பான்தூன், அதாவது பொன்தூன். ஸோ உங்களோட சர்ச் இன்ஜினில் போயிட்டு மொசில்லா பான்தூன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிங்க்லேயே அது வந்து வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பிஃபோர் நம்ம வந்து தமிழில் போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பேசிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டேக் அ டூர் போவோம். உள்ளே போனீங்கன்னா இங்கே இதுலேயே வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் டூல் பார், அதாவது இங்கே தான் வந்து நம்ம எந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ண போகிறோம், அதாவது நமக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோமா இல்லை மலையாளமா தெலுங்கு எனி லாங்குவேஜ் ஆர் ஹிந்தி எந்த லாங்குவேஜில்
சூஸ் பண்ணுறோங்கிறத வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் அதை வெப்சைட் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லிஸ்ட், அதாவது நமக்கு இந்த ஒரு உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் டு பி ட்ரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி லிஸ்டாக வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளில் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ், அதுலேயே வந்து நம்ம வந்து என்ன கைண்ட் என்ன டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட்டட், அதாவது நமக்கு திடீர்னு வந்து ஒரு சொல்லுக்கு வந்து தெரியல, தமிழ் வார்த்தை வந்து தெரியல எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி யாராவது அந்த ஒரு வார்த்தைக்கு ஏதோ ஒரு சென்டென்ஸில் அந்த ஒரு சொல்லுக்கு வந்து மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு, அதாவது வந்து ஒரே சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்கலாம் அல்ல அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கொடுத்துருந்துருக்கலாம், அந்த ஒரு வார்த்தையே ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பொருள் வந்து மாறிட்டு இருக்கும், அந்த மாதிரி இதை வந்து ஃபஸின்னு சொல்லலாம். வார்னிங் அப்படின்னா சில கொஞ்சம் டெக்னிக்கலாக, அதாவது வார்த்தையோட அளவு வந்து அந்த இடத்துல பெரிய பெரிதாக இருக்கலாம், எரர் சில பிழைகள் ஏற்பட்டுருக்கிற மாதிரி இருக்கிறது. அடுத்தது வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணாதது, அந்த மாதிரி நிறைய இது இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து எடிட்டர், இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் என்ன ஸ்ட்ரிங்ஸ், மேலே வந்து வெல்கம் டு குந்தூனுக்கு வரவேற்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்க அந்த ஒரு வாக்கியத்தை வந்து கீழே வந்து நம்ம மொழிபெயர்க்கிறதுக்கான அந்த ஒரு ஏரியா. அடுத்தது வந்து கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே சஜஷன்ஸ்ன்னு ஒன்று கேட்கும், சப்மிட்டர் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஒரு இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி, இப்போ ஒரு சொல் மேலே இருக்கு அப்படின்னா நம்மளை மாதிரி இன்னொரு நாலோ பத்து பேரோ வந்து கீழே வந்து ஆல்ரெடி மொழி பெயர்த்து வச்சுருப்பாங்க, அந்த ஒரு இது வந்து இந்த ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கப்படும். அடுத்தது மிஷினரி, மிஷினரினா ஒன்றும் இல்லை, அதோட ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டராக இருக்கட்டும் இல்லை இன்னும் ஒரு நிறைய பேர் ஒரே வார்த்தைக்கு ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு இதை கம்பேர் பண்ணி காட்டுற ஒரு ஏரியா வந்து அந்த டேர்ம்ஸ் அந்த இதில் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது லோக்கலைஸ், ஒன்றும் இல்லைங்க, நம்மளை லாங்குவேஜ் நம்ம அந்த ஒரு வார்த்தை வந்து மற்ற லாங்குவேஜில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். தட்ஸ் ஆல், நாம் வந்து இப்போது நேரடியாக வந்து மொழிபெயர்க்கிறதுல இறங்கிடுவோம், எப்படி மொழிபெயர்க்கிறதுங்கிறத இப்போ வந்து ஆரம்பிக்கணும். ஸோ டியூட்டோரியல்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து நேரடியாக வந்து ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி எப்படி வந்து லோக்கலைசேஷன் டைரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் சைன் அப் பண்ணி. ஸோ லெட்ஸ் சைன் இன். நான் ஆல்ரெடி லோக்கலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் முன்னாடி கொடுத்த உடனே டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து முகப்பு பக்கத்துக்கு வந்துடும். இங்கே வந்த உடனே நீங்கள் உங்களோட யூஆர்எல்ல டிஏ அப்படின்றத மட்டும் ஸ்லாஷ் டிஏன்னு போட்டிங்கன்னா நேராக தமிழாக இருக்குது, அதாவது தமிழ் வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என எல்லா கேட்டகரி எல்லா டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, அதாவது மொத்த எண்ணிக்கை அதாவது 19681 சொற்கள் இருக்குது, அதில் வந்து டிரான்ஸ்லேட்டட் 12454, அடுத்தது கொஞ்சம் ஃபஸியாக இருக்கிறது, எரர் எதுவும் இல்லை, வார்னிங் என்ன இருக்குது, மிஸ்ஸிங் அதாவது மிஸ்ஸிங்னா இன்னும் லோக்கலைஸ் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எப்படி பார்க்குறது, ஸோ அவைலபிளில் உள்ள மொத்த ப்ராஜெக்ட் மொத்தம் 12 ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெர்மினாலஜி, அதாவது இன்னும் 0% இதில் வந்து இன்னும் எதுவுமே லோக்கலைஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மிஸ்ஸிங்னா ஒன்றும் இல்லை, இன்னும் எதுவும் லோக்கலைஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் சொல்லுது, மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுது.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்நார்மாலிட்டி அசாதாரணம் அப்படின்னா வந்து நம்ம நண்பர் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு தோழ நண்பர் வந்து பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதை ரிவ்யூ பண்றதுக்கு டெக் பேனல் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மொழி பெயர்க்காததுக்கு வந்து மொழி பெயர்க்கலாம். ஸோ இப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் வந்து மொழி பெயர்க்காம இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து மொழி பெயர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கடைசியில இருந்தே ஆரம்பிக்கிறேனே, வெப் அத்தன்டிகேஷன் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா வலை அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். வலைங்கிறது வெப். ஸோ இது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னது வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டுட்டோரியல்ல காமிச்ச மாதிரி ஃபுல்லா சொல்றேன். உங்களுக்கு இந்த சைடு வந்து என்ன ஸ்ட்ரிங்ஸ் வந்து மொழிபெயர்க்கணுங்கிறது வந்து காட்டும். அடுத்தது வந்து நம்ம எங்க மொழிபெயர்க்கணுங்கிற அந்த ஏரியா. அடுத்தது நம்ம மொழி பெயர்த்ததுக்கு அப்புறம் வந்து சஜஸ்ட் பண்றது. செகண்ட் வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து இதுல வந்து ஒரு மெஷின் ஒரு கருவியா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் மெஷினரிங்கிறது. அடுத்தது லோக்கலைஸ். அதே வந்து என்ன ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும், அதாவது நம்ம இந்த வெப் அத்தன்டிகேஷனுங்கிறத வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் என்னென்ன கைண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா சைடில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அது புரியுமாங்கிறது அடுத்து ரெண்டாவது விஷயம். டைரெக்டாக வந்து நம்ம லோக்கலைசேஷன்ல இறங்கலாம். சரி, இப்போ எனக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் நேராக வந்து வலை அங்கீகாரம்னு வந்து டேட்டா டைப் பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரியல, நான் வந்து முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தங்கிலீஷில் நான் டைப் பண்ணுறேன், அதை வந்து தமிழில் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம், தமிழில் மாற்றி கொடுத்துருது, அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணி சஜஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டைரெக்டாக கூகுளில் போயிட்டோ இல்லை வந்து டக் டக்கோ நான் வெப்சைட் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதில் போ சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதில் போயிட்டோ தமிழ் டைப் ரைட்டிங்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வருது. நான் யூஸ் பண்ணுறது வந்து தமிழ் டைப்பிங் அப்படின்னு சொல்கிற ஒரு இது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ வலை அங்கீகாரம்ன்றது வலை. ஸோ வலைனா இந்த வலையும் இருக்குது அந்த வலையும் இருக்குது. ஸோ இதில் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு ஃபஸி அந்த மாதிரி ஒரு இது வருது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். வலைனா இதுதான் ப்ராப்பராக வந்து அந்த வலையை குறிக்குது. ஸோ அது இப்போ இதில் இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பெரிய ஸ்ட்ரிங்ஸாக சூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸ் சூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஹெல்ப் பெரிய ஸ்ட்ரிங்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாமல் நம்மளை அறியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரே ஒரு வார்த்தை வந்து ரெண்டு மூணு மீனிங் தரும், பட் வந்து அந்த ஒரு இடத்துக்கு அது என்ன மீனிங் தருது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் இங்கே ட்ராக் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ராக்குங்கிறதுக்கு தமிழில் வந்து நிறைய மீனிங் இருக்கு. அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு தடம், அப்புறம் வந்து கண்காணிக்கிறது கண்காணி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய மீனிங் வரும், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ ட்ராக் அதாவது இந்த இடத்துல அதாவது சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ட்ராக் அப்படின்னு சொன்னால் வரிகள்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும், பட் ஆனால் எல்லாமே கரெக்டு தான். அந்த அது எந்த இடத்துக்கு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இந்த ஸ்ட்ரிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். இப்போ நான் வந்து இங்கே ட்ராக்குங்கிறது வந்து தடம்னும் சொல்லலாம், கண்காணின்னு சொல்லலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ராக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ தடம் அப்படின்றத வந்து அடுத்தது ட்ராக்கர்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல வராது. ஸோ நான் கண்காணி கண்காணிப்பாளர்கள், அதாவது ட்ராக்கர் ட்ராக் கண்காணி ட்ராக்கர்ஸ் கண்காணிப்பாளர்கள். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து லோக்கலைஸ் பண்ணும்போது ட்ராக்குங்கிறதுக்கு கண்காணிங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் தடம்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கும் தவறில்லை. ஸோ வந்துருச்சு, ஜஸ்ட் காபி அண்ட் பேஸ்ட், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய
ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. ஆ இன்னொன்று சொல்லணும்னு வந்தேன், இப்போ தான் பார்த்தேன் ஒரே விஷயம், சப்போஸ் ஒரு சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு தமிழ்ல என்னவா இருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா மொசில்லா லோக்கலைசேஷனுக்கு டெலிகிராம்ல குரூப் இருக்கு, ஸோ நீங்க அதுல வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சப்போஸ் இதுல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிரேக் பாயிண்ட் அப்படின்னா இடைநிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து தெரியலன்னும் போது நீங்க நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அதே பேர்லேயே தான் நம்ம வந்து கொடுக்கணும், நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சே எக்ஸாம்பிள் பேருக்கு, ஒரு ஊருக்கு, இல்லை வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பூலியன் இருக்குது, இதுக்கு வந்து தமிழ் பெயர் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பூலியன் டைரெக்டாக வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை அதை டைரெக்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இப்போ லாங்குவேஜ்லாம் இருக்கும், லைக் ஸ்பானிஷ் அப்படின்னா அதை நீங்கள் தமிழில் வந்து அப்படியே ஸ்பானிஷ்னு தான் சொல்ல போகிறீங்க, அதை வந்து தமிழ் மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வந்து மாற்றி சொல்லலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி ஒன்று ஒரு இது பார்த்தோம், ட்ராக்கர்ஸ்னு அடுத்ததுக்கு, ஸோ அதை பற்றி கேட்டுட்ருக்கு. ட்ராக்கர்ஸ்னால் நம்ம கண்காணிப்பாளர்கள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து சில டைம் வந்து லோக்கல் டேரெக்டாக கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, ஸோ இதுலேயும் கூகுள் டிரான்ஸ்லேட் மிஷினரி சஜஷன் சைடில் இருக்குது, பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறாக சொல்லுது. நம்ம ட்ராக்கர்ஸ்னால் கண்காணிப்பானதுக்கு வந்து தமிழில் தெரியும், பட் இதில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ட்ராக்கர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் இதையே டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை இதையே சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தவறாக இருக்கும், அதாவது ரிஜெக்ட் ஆகிடும். நம்ம வந்து கான்ட்ரிபியூட் போது இந்த கான்ட்ரிபியூட் வந்து ரிஜெக்ஷன் இருக்கும், ஸோ அந்த மாதிரியே பார்க்காதுங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து ஏதாவது தெரியல அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நேராக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது சும்மா இதில் ஒரு 10 ஸ்ட்ரிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் மறுபடியும் நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மொழிபெயர்க்க வேண்டியது இருக்குது, ஐ மீன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் எவ்வளோ மொழிபெயர்த்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ மொழிபெயர்க்கல அப்படின்றது கிளியராக உங்களுக்கு கீழே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டைரெக்டாக தெரிஞ்சிடும். லைக் நான் இது வரையும் 2720 ஸ்ட்ரிங்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து மொழி பெயர்க்கப்பட்டது அதாவது பேனல் மெம்பர்ஸ் ரிவ்யூ பண்ணது எவ்வளோ, ரிவ்யூ என்ன பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கடைசியாக என்றைக்கு பண்ணீங்க அப்படிங்கிறது, நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்கீங்கிறதும் கீழே அப்படி ஒவ்வொன்றா வந்துட்ருக்கோம். எந்தெந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கீங்க, ஃபயர்ஃபாக்ஸில் நான் 22ஆம் தேதி பண்ணியிருக்கேன், தண்டர்பர்டில் பண்ணியிருக்கேன், டொனேட் வெப்சைட் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். நான் கடைசியாக பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மனாலஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. வேறு அதே மாதிரி நம்ம மாதிரி தமிழுக்கு எவ்வளோ பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டையும் நம்ம கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, யார் யார் எவ்வளோ பண்ணிட்டு பண்ணுறாங்கன்றது டீட்டெயில்டு லிஸ்ட் இதில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 ஸ்ட்ரிங் வீதம் நம்ம லோக்கலைஸ் பண்ணுறோம், மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வருடத்திற்கு சராசரியாக 3600 அதாவது அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலும் 3500 ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ஈஸியாக மொழிபெயர்க்கலாம். தமிழுக்கு நம்ம வந்து ஒரு நம்மளோட ஒரு பங்களிப்பாக இருக்கும் தமிழுக்கு. இந்த மாதிரி தான் வந்து லோக்கலைசேஷன் மொசில்லாவோட ப்ரௌசருக்கு நம்ம பண்ணணும். ஸோ நண்பர்களே வாருங்கள்,
நுட்பத்தை நம் தமிழ் மொழியில் தலைக்கச் செய்வோம். நன்றி.